நல்ல படம் பாக்குதா? நல்ல வெறும் வந்திருக்குது. அப்படின்னா நல்லத பார்த்துக்கலாம். அந்த படம் தான் மனோஜ் அண்ணா. அந்த படம் பழம் இருந்தது கொட்டிச்சு, அதுல எல்லாம் வண்டு விழுந்துருச்சு. அந்த செல்வி பார்க்கலாமா? பார்க்கலாம். அதுல எல்லாம் என்ன காயே உழுவுல. சேவாய் தான் கரெக்ட். அது சேவாய் தான் வீடியோ போட்டமே. நீ காய் உருளை சாகுற அதுல இல்லையா? அதுல காய் இல்ல. சரி சரி, அந்த சைடுல பாக்கலாம். ஆ சரி பாக்கலாம். காத்தி பழங்க, ஆனா வண்டு விழுந்துருச்சு. சரி இல்லைங்க, ஒன்றரை இங்க ஒரு பழம் கிடைச்சிது. நல்ல பழம் இப்பதான் விழுந்துருக்குது. இங்க ஒன்று கூட இருக்கு. இதுதா சின்னதா இருக்குது, அப்படியே சாப்பிட்ருவோம். ரைட், ரெண்டு பழம் இப்போதைக்கு கிடைச்சிருக்குது, இன்னும் தேடுவோம். அது நெருப்பு போட்டிங்களா? ரைட், பனைமரத்தை போட்டு எரிவில்லாமா? நல்லா அந்த பழத்து மேலே தூக்கி போட மனோஜ். நண்பர்களே, நெருப்பு போட்டு எரி ஓட்டுக்கிறோம். காற்று வேற பயங்கரமாக அடிச்சுட்டு. நாம் ஒரு பக்கம் போட்டால் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. சரியான காத்துங்க காத்தி, பார்த்து பாருங்க. சவால் காத்து சமால் விடுது. ஆமாம், காய் திருப்பூட்டில் வந்தாரு. ஆ திருப்பூட்டா, நம்ம ஊரவே தேவையில்லை. காற்றே ஊதி பத்தது. அடிப்பாங்க அப்பதான் நல்லா இருக்கும். நண்பர்களே, இப்ப பனைமரம் நல்லா வெந்துருச்சு, அவ்வளவுதான். ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு எடுத்துடலாம். அப்படியே பழம் வெடிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளந்து அந்த சாறு வெளியில வரும். அப்படி பழம் பாருங்க வெடிச்சிருச்சு, வெடிச்சு மஞ்சள் கலர்ல தெரியுது.
கார்த்தி நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் எடுத்துடலாம் நுரையெல்லாமே வெடிச்சு எல்லாம் வெடிச்சிச்சு எல்லாமே ஆமாம் நுரை வருது குட்டியாக ஒரு பழம் இது நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பழம் சுட்டு வச்சுருக்கோம் கார்த்தி அப்படியே தூக்கலாமா தூக்கலாம் இருங்க கொட்டுது மன மன மனம் ஆறுமே இருக்கு வாங்க மாசம் தூக்குது கேட்காது சாப்பிடுவோம் மனம் சூப்பராக வீசுது சாமி இதெல்லாம் சமமாக சாப்பிடுங்க மனம் மாம்பழம் மாதிரி மனதுவா ஓபன் பண்ணா ஆ இது மூணாக பிரிச்சு செம கலர் போடணும் கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படியே பிரித்து வச்சிட்டோம்னா ஆறி போயிடும் சீக்கிரம் அப்புறம் எடுத்து சாப்பிட்ருவோம் குடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம் கார்த்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா பால் மாதிரியே இருக்கு அழகாக லட்டு மாதிரி இல்லை அப்படி லட்டு மாதிரி பண்ணணும் அப்படியே சாப்பிட்டாலும் லட்டு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்ருமா சாப்பிட்லாம் சரி சாப்பிட ஆரம்பிக்கலாம் எனக்கு ஒரு பிச்சு கூட என்னண்ணா ஒன்றுண்ணா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க எல்லாத்தையும் என் மனோஜ் டே ஸ்பெஷலாக அது என்ன இனிக்கிற மாதிரி ஐயா ஆமாங்கண்ணா ஆ இங்கேயா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கப்பா ஆ ஒரு சில மரத்து பழம் நல்லா இனிக்கும் நண்பர்களே இன்னைக்கு தான் பணம் பழம் கிடச்சிது நிறையவே கிடச்சிருச்சு சுட்டு சாப்பிட்றோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படியா டேஸ்ட் வேறு லெவல் இது நல்லா இருப்பா நீங்கள் எடுத்துக்க நான் எடுத்துக்க ஒரே மரத்து பழம்னு நினைக்கிறேன் செம்ம டேஸ்டாக இருக்கும் நண்பரே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி தித்திப்பாக இருக்குது சேவாய் சாப்பிட்டோம்ல அதே மாதிரி அருமையான டேஸ்ட்டு இது பச்சையாக சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டு பச்சையாக சாப்பிட்டலாம் மனோஜ் அது என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த பித்தம் அதிகமாக இருப்பாங்க தலைசுதல் மாதிரி வரும் இல்லைன்னா வாமிட் வரும் அதுக்காக வந்து சுட்டு சாப்பிட்டோம்னா யாருக்குமே பிரச்சனை இல்லை அதனால தான் சுட்டு சாப்பிட்றது பனம்பழத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு எவ்வளோ சுட்டாலும் அதை சுட்டுட்டு பழத்தை சாப்பிட்ருவோம் கொட்டையை தூக்கி போட்டோம்னா அது திரும்ப முளைச்சி போயிடும் எதுவுமே ஆகாது அந்தளவுக்கு ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி அதனால தான் பார்த்தீங்கன்னா மழையே இல்லைனாலும் அது கொஞ்சம் வருஷத்துக்கு தாக்கு பிடிச்சி வாழும் கார்த்தினா இது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே வாயில் பழம் பழம் இது டேஸ்ட்டு உள்ளே போயிட்டே இருக்கு பேச்சு வரல எல்லாம் பேச முடியாது சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் பனம் பழத்தை அவள் டேஸ்ட்டு உள்ளே போயிட்டே இருக்கு இப்போ சாதாரணமாக கிடக்கும் அப்படியே மரத்தில் கொட்டி கிடக்கும் இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லைனா அதுவாக விழுந்து முளைச்சிக்கும் இதனால் எவ்வளோ நன்மைகள் பாருங்கள் அந்த பனமரத்தினால அப்படியே பனம்பழமாக சாப்பிட்றோம் அப்படி இல்லைனாலும் தூக்கி போட்டோம் அப்படின்னா அப்படியே அதுவாக விழுந்து முளைச்சி வந்துடும் அடுத்தது ஓலை கொடுக்கும் வீடு கூற மேயறதுக்கெலாம் வந்து ஓலை குடிசை மேயறதுக்கு யூஸ் ஆகுது பனை ஓலை அடுத்தது நொங்கு அதிலேருந்து இருக்கிற பதநீர் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள் தான் அடுத்தது திரும்ப பனை வெள்ளம் அந்த பதநீர் இறக்கி பனை வெள்ளமாக காய்ச்சுவாங்க பனை கல்கண்டு காய்ச்சுவாங்க அது எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள்
அப்புறம் அந்த குருத்தில் பார்த்தீங்கன்னா அது பஞ்சு இருக்கும், பஞ்சு இருக்கும், பஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா அது வைப்பாங்க, காயம் பட்டுச்சுன்னா அந்த பஞ்சு எடுத்து வைப்பாங்க, அது அப்படியே ஒட்டிக்கும் காயமும் ஆறிடும். அதுக்கு அழிவே இல்லை பணம் வரத்துக்கு, அது திரும்ப கொட்டை போட திரும்ப ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிட்டு வந்துட்டு அடுத்தடுத்த தலைமுறை அப்படியே வந்துட்டுருக்கோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பணங்கொட்டையெல்லாம் போடலாம், போடலாமாண்ணா ஜி, அதுதான் நம்ம அன்னைக்கு சொல்லிட்டுக்கிறோம்ல, அது வந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போ பனைமலை சீசனு, இந்த டைமில் எல்லாம் நிறைய பொறுக்கி எடுத்து இந்த ஏரிக்கரைங்களில் ஓடக்கரைங்களில் போட்டுவிட்டோம் அப்படின்னா வளர்ந்துடும். இந்த தலைமுறைக்கு நம்ம பணம் சாப்பிட்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு தலைமுறையில் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க, அதனால தான் இன்றைக்கி அந்த மரத்தை நிழலில் உட்காடுறோம், அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்றோம். எவ்வளோ சிறப்பான ஒரு மரம் பாருங்கள் கார்த்தினா, அது நம்ம கொஞ்சம் சிறப்பாக செஞ்சிடலாம். ஒரு 1000 பனங்கொட்டை ஃபஸ்ட்டு தான் நம்ம அதை போட்டு நம்ம நீட்டாக ஒரே நாள் 1000 ஒரே நாளையில் 1000 மனங்கொட்டையே போடுறோம், போட்டு நம்ம வந்து மூணே பேர் போதும். இது என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க வரதான் தான் ஆர்வமாக தான் வரட்டும், போட்டுக்கலாம். நாளை என்ன பண்ணுவோம், மரத்தெல்லாம் போய் பொறிக்கிட்டு வருவோம், பொறிட்டு வந்து மண்ணை கொட்டி மேலெல்லாம் அடிக்கிறோம். இந்த பனம்பழத்திலாம் அடிக்கிட்டோம் அப்படின்னா பனம் கிழங்கு சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் நிறைய போட்டுவிடும், கிழங்கு வரும், அதை சாப்பிட்லாம். அப்புறம் அந்த முளைச்சி கிழங்காக வந்துடும், ஒரு சில கொட்டைங்க முளைக்காது, அது என்ன அப்படின்னா அதில் சீம்பு, அதை வெட்டி எடுத்தோம்னா அப்படி லட்டு மாதிரி பனை சீம்பு, அந்த சீம்பால் மாதிரியே இருக்கும், மாட்டு சீம்பால் அது மாதிரி அருமையான டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் அது வேறு மாதிரி. அதனால் இந்த ஒரு பனை மரத்தில் வந்து அது சொல்லிகிட்டே போல இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அவ்வளோ உணவுப் பொருளை நம்ம கொடுக்குது. சரி நண்பர்களே, பனம்பழம் அருமையான டேஸ்ட்டில் இருந்தது சாப்பிட்டுருக்குறோம், இன்னும் இருக்குது வாளுக்கு ஒரு 2 பழமாவது சாப்பிடுவோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்ப போகிறோம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. நன்றி நண்பர்களே.